பண்ணுங்க. ஸோ இந்த டார்கெட் வந்து யார் யாரெல்லாம் பிளான் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த மூணு சப்ஜெக்டையும் இந்த டார்கெட்டை வச்சு நம்ம சூப்பராக பண்ண முடியும், போர்டு எக்ஸாமில் சென்டமும் வாங்க முடியும். எஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும், அதுக்கு ஒரு நாலு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், கான்சென்ட்ரேட். கிளாஸில் ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கும் போதே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே புரியாத சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, 100% கான்சென்ட்ரேஷனோட லிசன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்பர் டூ, ரீகால். அந்த சப்ஜெக்ட்ஸை அன்னைக்கு ஈவினிங்கே வந்து வீட்டில் ரீகால் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட மெமரி பவர் இன்னுமே இன்க்ரீஸிங்காக இருக்கும். அண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்பர் த்ரீ, ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ரிப்பீட்டடா நிறைய க்வெஸ்சன்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் அட் லாஸ்ட், டெஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கும் போது தான் நீங்க அந்த டாபிக்ல எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, எது தெரியும் எது தெரியாது இது எல்லாமே உங்களுக்கே தெரிய போகுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஃபார் யுவர் செல்ஃப் எவாலுவேஷன். ஸோ இந்த பிளான் எங்க ஸ்டார்ட் ஆகுனா தேர்ஸ்டே இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, மேக்ஸ்ல சாப்டர் டூல எல்லா சப் டாபிக்ஸும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை ரீகால் பண்ணிட்டு அதை ரிவைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எஸ். ஸோ டெய்லியுமே நாங்கள் 1 hour தான் ஸ்டடி பிளான் கொடுக்குறோம். இன்னொரு 1 hour நீங்கள் ஸ்கூலில் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து ரீகால் தான் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 1 hour டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ ஃப்ரைடே சோஷியல் சயின்ஸ் படிக்க போகிறீங்க. அதில் மணி அண்ட் கிரெடிட்டில் இருக்க டீட்டெயில் ஆன்சர்ஸ் அண்ட் கேஸ் பேஸ்ட் குவஷன்ஸ் எல்லாமே ஒரு 1 hour கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் எடுத்த போர்ஷன்ஸை எல்லாமே ரீகால் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு 1 hour யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் இந்த மாதிரி 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாலே நம்மளால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். அண்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நீங்க சயின்ஸ் தான் படிக்க போறீங்க, எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம் பத்தி நல்லா படிச்சு முடிச்சுட்டு அண்ட் உங்களோட ஸ்கூல் போர்ஷனை கவர் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் லாஸ்ட் டைம் டிரான்ஸ்போர்டேஷன் யாரெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்கீங்களோ இந்த எக்ஸ்கிரீஷன் கூட சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக்கா தான் இருந்தது, எக்ஸ்கிரீஷன் ரொம்ப குட்டியான டாபிக் தான். ஸோ அதுல பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா இது கூட சேர்த்து வச்சு படிச்சிருங்க, நிறைய க்வெஸ்சன்ஸ் சால்வ் பண்ணுங்க. என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் அண்ட் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் இது ரிலேட்டடா இருக்க க்வெஸ்சன்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிருங்க. அண்ட் சண்டே பஃபர் டே, ஒருவேளை நீங்க வீக் டேஸ்ல ஏதாவது கவர் பண்ண முடியல அப்படின்னா அதை இங்க கவர் பண்ணிருங்க. இல்ல கவர் பண்ணி முடிச்சிட்டேங்கிறவங்க எல்லாருமே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பேப்பர் எடுத்து உங்களை நீங்க அந்த கான்செப்ட்ல நம்ம எவ்வளவு தரவா இருக்கோம் மாஸ்டரா இருக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சண்டே யாருக்குமே படிக்க தோணாது, இந்த பஃபர் டேவா பஃபர் டேவா மட்டும் யூஸ் பண்ணுங்க. நம்ம விட்ட போர்ஷன்ஸை கவர் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்குதான் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு போர்ஷன்ஸே அப்படியே தள்ளி போடுற வேலை வந்து வச்சுக்க வேண்டாம். ஸோ யூஸ்வலி உங்களுக்கு என்ன முடியலையோ அதை மட்டும் கவர் பண்ணிக்கிறதுக்காக இந்த டேவை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த ஸ்டடி பிளான்ஸ் டெய்லியும் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம், வீக்லி ட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நாங்க ஸ்டடி பிளான் மட்டும் தான் போட்டு பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்படி பண்ணுங்க இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர பண்ண வேண்டியது நீங்க தான். ஸோ நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் எல்லாரும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுவீங்க, நம்புறோம். அவ்வளவுதான்.